பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நான் அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்ஸில் பார்த்துருக்கேன். எனக்குமே வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசை. சரி மணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே வந்துட்டு வச்சுருந்தேங்க. ஆட் டு கார்ட்லேயே ரொம்ப நாளாக கிடந்தது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் வாங்கிட்டேன். இது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்லாம் ஓப்பன் பண்ணிலாம் வந்துட்டு பார்த்துட்டேன். நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸை. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா கேக் டெக்கரேட்டிங் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. பட் நம்ம இதை வந்து க்ளே கட்டராக தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இது நான் வந்து அமேசானில் தாங்க வாங்கினேன். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 47 பீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி கவர்ஸில் நிறைய வந்து தந்திருக்காங்க. ஒவ்வொரு கவர்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கவரில் 3 பட்டர்ஃப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து இது இருக்குது. எனக்கு இந்த பட்டர்ஃப்ளையில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உள்ளே இருக்க அந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்களேன். பட்டர்ஃப்ளையில் வந்துட்டு இந்த கோடு கோடாக, அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு குட்டி ரவுண்டு மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே அந்த ப்ரெஸ் பண்ணுற இடத்துல மட்டும் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லைட்டாக வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது, அவ்வளோ கிளியராலாம் வந்துட்டு தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் இருக்கிறதுனால நம்ம க்ளே கட் பண்ணிவிட்டு அதை வெளியில் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் அதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஹார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுற டைப் மாதிரி தாங்க இருக்குது. பெருசு குட்டி குட்டி அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் கவரில் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்யூட்டாக இருக்குல்ல. லீஃப் உள்ளேயுமே வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பேட்டர்ன் கொடுத்துருக்குற எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக வந்துட்டு அந்த நமக்கு அந்த டிசைன் ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கா ஸ்டாருங்க. பெரிய ஸ்டாரே வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப குட்டி தான். அதை விட குட்டி அதை விட குட்டின்ற மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. இதுவுமே இப்படி ப்ரெஸ் பண்ணுற டைப் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஃப்ளவர். இந்த குட்டி ஃப்ளவர் டிசைன் பார்த்தீங்கன்னா, ஆர்வக்கோளாறில் வீடியோ வந்துட்டு ஆன் பண்ணாமலே நான் ஒரு க்ளே யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த கட்டர் யூஸ் பண்ணி வந்து செஞ்சு பார்த்தேன். அதனால தான் அந்த க்ளேயோட கலர், அந்த எல்லோ கலர் வந்துட்டு அந்த கட்டரில் வந்து ஒட்டியிருக்கு. அந்த ஃப்ளவர் தாங்க இது. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்டில் நம்ம வந்து இந்த கட்டர் இருந்ததுன்னா சூப்பராக பண்ணிடலாம். அதுக்காக தான் இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். அடுத்து 8 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து கொடுத்துருக்காங்க. 4 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்யூட்டாக இருக்குல்ல. இதுவுமே ப்ரெஸ் பண்ணுற டைப் தான். அதே மாதிரி இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். இதுவுமே 4 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து இருக்குது. 5 பெட்டல் இருக்கிற மாதிரியான ஃப்ளவர் வந்து இது. ஓகேவா? இதை நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இதோ ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியான ஒன்று வந்துட்டு வெளியில் வருது. ஸோ அதனால் இதோட டிசைன்மே வந்துட்டு நமக்கு ஃபைனலாக சூப்பராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறமா. அதுக்கப்புறம் இந்த 3 கவரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுற டைப் வந்து கிடையாதுங்க. இந்த 3 வந்துட்டு டிஃப்ரெண்ட்டானது. ஃபர்ஸ்ட் கவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 பெட்டல்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஸ்டார் மாதிரியே இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் க்ளேயில் வந்துட்டு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு வெளியில் எடுக்க வேண்டியதான். ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரியான ஃப்ளவர். 4 சைஸஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 சைஸஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆல்ரெடி அந்த ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் இதே மாதிரி ஃப்ளவர் வந்துட்டு நம்ம ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தானே இருக்குது. அடுத்து இந்த கட்டருக்கு அண்ட் இந்த க்ளே யூஸ் பண்ணி நம்ம செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சில டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க. இந்த மாதிரி கவரில் வந்துட்டு அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிங்க் கலராக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப மைல்டான ஒரு கலர், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுக்கு உள்ளே இருக்க டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 பீசஸ் வந்து இருந்ததுங்க. ரொம்ப லைட் வெயிட், ஒவ்வொன்றுமே வந்துட்டு அப்படி ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இப்போ ஒவ்வொன்றுமே வந்துட்டு நான் தனித்தனியாக வந்து காமிக்கிறேன். பட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்று வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒவ்வொன்று வந்து இம்ப்ரெஷன் கொடுக்க முடியும். ஒவ்வொன்று வந்து லீவ்ஸில் இம்ப்ரெஷன் கொடுக்க முடியும். ஒவ்வொன்றில் வந்துட்டு ஃப்ளவர்ஸில் இம்ப்ரெஷன் கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறீங்க, ஏதாவது டால் பண்ணுறீங்க அப்படின்னா
டால்க்கு வந்துட்டு ஐ வைக்கிறதுக்கு, டால் வந்துட்டு ஹேண்டு வைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் க்ளே வந்து எடுக்கிறதுக்கு, டாட்ஸ் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரியான டூல்ஸ் தான் வந்துட்டு நிறைய வந்து இருக்குது. ஏதாவது ஹோல்ஸ் போடணுன்னா இது யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் தான் வந்துட்டு நிறைய இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் எக்ஸ்பிளைன்லாம் வந்துட்டு சீரியஸாக பண்ண முடியல, அதனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்துட்டு காமிச்சிருக்கேன், பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் க்ளே வந்துட்டு ஹோம்மேட் க்ளே எடுத்திருக்கேன், அது வந்து சப்பாத்தி ரோலர் யூஸ் பண்ணி நல்லா வந்து பரத்திக்கிறேன். பரத்திட்டு ஏதாவது ஒரு கட்டர் வந்து எடுத்துக்கலாம். இதோ இந்த நார்மல் கட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு நம்ம வெளியில் எடுக்கும்போது இந்த கட்டரோடையே இந்த க்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்தது அப்படின்னா, அந்த டூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த டூல்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி அந்த க்ளேவை நம்ம இப்படி வெளியில் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த க்ளே வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ அந்த கட்டர் மாதிரியே இந்த டிசைன் வந்துட்டு சூப்பராக நமக்கு வந்துடும். ஜஸ்ட் ஒரே செகண்ட் தான், நம்ம இந்த மாதிரி எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுனாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து இதே மாதிரி ஃபைவ் பெட்டல் கட்டர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்படி இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது அந்த க்ளே வந்து அங்கேயே ஒட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒட்டியிருந்தால் கூட இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளவர் வந்துட்டு எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போது செகண்ட் ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? இப்போ தேர்ட் ஒன் ஏதாவது ட்ரை பண்ணலாம். தேர்ட் ஒனுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற டைப் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஹார்ட் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இம்ப்ரெஷன் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு வெளியில் எடுக்கும்போது இப்படி அந்த கீழேயே வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இல்லை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது இந்த கட்டர்லேயே ஒட்டிட்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த அமுத்துறதை யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஷேப் வந்துட்டு நீங்கள் அழகாக வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ சூப்பராக. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துட்டேங்க. எடுத்த உடனே அந்த க்ளே வந்து அந்த இடத்துல ஒட்டிட்டு வந்துருச்சு இல்லையா. இந்த மாதிரி ஒட்டிட்டு வர்றதுல ஒரே ஒரு மைனஸ் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளைனில் இருக்க அந்த பேட்டர்ன் எதுவுமே வந்துட்டு இதில் விழுகலை இல்லையா. மறுபடியுமே இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியுமே இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது இந்த கட்டரோட இந்த க்ளே வந்துட்டு ஒட்டிட்டு வந்துருச்சு. இப்போது இதில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு இப்படி இம்ப்ரெஷன் விழுகிற மாதிரி நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எடுத்து பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளையில் இருக்க இம்ப்ரெஷன் எல்லாமே அந்த க்ளேயில் வந்துட்டு அப்படியே வந்திருக்கும். தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு அந்த மேடு மாதிரி இருக்கிறது வந்துட்டு வெளியில் வருது இல்லையா. ஸோ அது யூஸ் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் 3D எஃபெக்டில் ஒரு ஃப்ளவர் வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு இருக்குது இல்லையா, எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை பெட்டல்ஸில் ஏதாவது கோடு போட்டதுனா போட்டுக்கலாம், ஏதாவது இம்ப்ரெஷன் கொடுக்குறதுனா வந்துட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு டூல் மட்டும் நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு எல்லா கட்டருமே யூஸ் பண்ணி வந்துட்டு க்ளே வந்து செஞ்சு பார்த்துருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.